Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது TNPSC प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர் 2013. அதல நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நம்ம அண்ணா அகாடமில TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா एग्जाम्सக்கான கிளாसेसும் கண்டக்ட் பண்றாங்க. பேட்ச் கோர்ஸ் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இலக்கு அப்படினு சொல்லிட்டு குரூப் 2 அந்த एग्जामக்காக வந்துட்டு ஒரு தமிழ் மீடியம் பேட்ச் வந்து மார்ச் 1 ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுல வந்து சொல்லி தர்றாங்க. லட்சியம் TNPSC பிரசன்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன் குரூப் 2 மெயின்ஸ் மார்ச் 2 ல இது ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சொல்லி தர்றாங்க. வெற்றி வாகை அப்படினு சொல்லிட்டு 30 டே ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் பேப்பர் 2 கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 3rd மார்ச் ஸ்டார்ட் ஆகுது ஏஏஓ ஏஹெச்ஓ எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2021க்கு கொடுக்குறாங்க. இது வந்து 25 டெஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. 200 க்வெஷ்சன்ஸ் 3 ஹார்ஸ் எக்ஸாம் இருக்கும். இது ஃபிப்ரவரி 6 வந்து ஸ்டார்ட் ஆகி எவ்ரி சாட்டர்டே வந்து 2 PM இது வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அன்அகாடமி ப்ளஸில் தான் உங்களுக்கு வரும். அதாவது அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்போது ஃப்ரீயானது அப்படின்னா பூரணியா அப்படின்ற என்னோடய கோட் POORANIYA அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ உள்ளது எல்லாமே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ப்ளஸ் அப்படின் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபராக கூட ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அது இன்னமும் பெனிஃபிட்டாக இருக்கும். எப்படி டவுட் கிளியரிங் செஷன்ஸும் தனியாக இருக்குது, அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்அகாடமி வந்துட்டு இந்த மாதிரி இந்தியா ஸ்டாப் எஜுகேட்டர்ஸ் TNPSC-க்காக உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களோட அகாடமி அன்அகாடமி. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி என்ன படிக்கிறீங்களோ அந்த பேட்ச் கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10% ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. நீங்கள் பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ரெஃபரல் கோட், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேர் அந்த பூரண்யா அப்படின்ற ரெஃபரல் கோடு அந்த ஸ்பெல்லிங் வந்துட்டு இங்கே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. POORANIYA. ஓகேங்களா? இந்த ரெஃபரல் கோட் கொடுத்து நீங்கள் 10% ஃபீஸ் ரிடக்ஷனோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் தான் வீடியோக்குள்ளே போகலாம். TNPSC ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் 2013 நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 171, சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது கிடைத்தளத்திற்கு 60 டிகிரி சாய்வாக விசை ஒன்று செயல்படுகிறது. அவ்விசையின் கிடைத்தள கூறு 40 கிலோகிராம் வெயிட் எனில் செங்குத்து கூறினை கணக்கிடுக. Choose the correct answer. A force is inclined at 60 degree to the horizontal. If the horizontal component of force is 40 kilogram weight, calculate vertical component. So the answer enna appo option B 69.28 kilogram weight. Next question number 172. Telnet edil velai seigiradhu. Telnet operates on. இதுக்கு ஆன்சர் டெல்நெட் எதில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா கிளைண்ட் சர்வர் மாடலில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிளைண்ட் சர்வர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 173. WWW என்ற புதுமை கருத்து யாருடையது? த WWW இஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப். இது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ TM பெர்னர்ஸ்லி. ஓகேங்களா? இவங்களோட கருத்து தான் இந்த நம்ம வெப்சைட் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா WWW அப்படின்றது. இந்த புதுமை கருத்து யாரோடது அப்படின்னா TM பெர்னர்ஸ்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 174. FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் எந்த முறையில் வேலை செய்கிறது? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஒர்க்ஸ் ஆன் த. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கிளைண்ட் சர்வர் பிரின்சிபல், கிளைண்ட் சர்வர் தத்துவம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 175. எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியலை விரும்பவில்லை? அதாவது ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாவை வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டஸ் நாட் லைக் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி எவ்வளோ பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 35 வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 176. CD-இன் நீளம், த லென்த் ஆஃப் CD, CD-யோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 9.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 177. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, அதாவது எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீர சொல்லியம் அப்படின்றது புத்த மைத்ரன், அது மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா, தேர்டில் இருக்கு இல்லையா, அதில் வீர சொல்லியம் அப்படின்றது புத்த மைத்ரம், அது மட்டும்தான் கரெக்டு. மற்ற எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, தேர்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 170. கீழ்கண்ட மூன்று இனங்களில் எது எவை சரியானவை? விச் இஸ் ஆர் ஆர் கரெக்ட் அவுட் ஆஃப் த பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, வாண்டா ஒரு தொற்று தாவரம், வாண்டா இஸ் அன் எபிஃபைட், அது கரெக்டு தான். வாண்டா அப்படின்றது ஒரு தொற்று தாவரம் தான், எபிஃபைட்டு. நெக்ஸ்ட்டு, இட் ஹேஸ் வெல்லமன் டிஷ்யூ, இதில் வந்து வெல்லமன் திசு இருக்குது, இதில் வெல்லமன் திசு உள்ளது, அதுவும் கரெக்டு தான். வாண்டாவில் என்ன டிஷ்யூ இருக்குது? வெல்லமன் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அன் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட், இது வந்து ஆஞ்சியோஸ்பம் தாவரம், அதுவும் கரெக்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆர் கரெக்டு. ஓகேங்களா, வாண்டா ஒரு தொற்று தாவரம், வாண்டா இஸ் அன் எபிஃபைட், இதில் வெல்லமன் திசு உள்ளது, இட் ஹாஸ் அ வெல்லமன் டிஷ்யூ, இது ஆஞ்சியோஸ்பம் தாவரம், இட் இஸ் அன் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 179. பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங், ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மொழியியல், மொழியியல் அப்படின்றது மொழியால் அப்படின்றது லிங்குவிஸ்டிக்ஸ், இது கொஞ்சம் தமிழ் பேஸ் பண்ணது. மொழியியல் அப்படின்றது லிங்குவிஸ்டிக்ஸு. நெக்ஸ்ட்டு, பண்பாடு, பண்பாடு அப்படின்றது வந்துட்டு கல்ச்சர். நெக்ஸ்ட்டு, மனிதவியல், அதாவது மானிடவியல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா, ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட்டு, தொல்லியல், தொல்லியல் அப்படின்றது ஆர்கியாலஜி. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 2431. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 180. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான், பொறுத்து சொல்லியிருக்காங்க. விளக்க மொழியியல், ஓகேங்களா, விளக்க மொழியியல், இது வந்து விளக்க மொழியியல் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் லிங்க்விஸ்டிக்ஸ், நார்மல் லிங்க்விஸ்டிக்ஸ் இல்லை, டிஸ்கிரிப்டிவ் லிங்க்விஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு, வரலாற்று மொழியியல், அதாவது வரலாற்று மொழியியல் அப்படின்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்க்விஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு, ஒப்புமை மொழியியல், ஒப்புமை மொழியியல் அப்படின்றது கம்பேரிட்டிவ் லிங்க்விஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு, மாற்றிலக்கண மொழியியல், இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும், 4213. விளக்க மொழியியல் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் லிங்க்விஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு, வரலாற்று மொழியியல் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் லிங்க்விஸ்டிக்ஸ். ஒப்புமை மொழியியல் அப்படின்றது கம்பேரிட்டிவ் லிங்க்விஸ்டிக்ஸ். மாற்றிலக்கண மொழியியல் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமர். ஓகேங்களா, ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த பார்ட் முடியும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 181லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பை பை.